2018 நிதியாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கையை பார்லிமெண்டில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்தார். சீர்திருத்தங்கள் காரணமாக 2018-19 நிதியாண்டில் வளர்ச்சி விகிதம் 7 முதல் 7.5% உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பின் மறைமுக வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 50% அதிகரித்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறப்பட்டுள்ளது. I think it's fair to say that one of the remarkable things was, you know, the mid-course, the corrective, expeditious actions that were taken, which have led to a kind of stabilization of the GST. பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று துவங்கியது. இதையொட்டி பார்லிமெண்ட் கூட்டத்தில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உரையாற்றினார். சாமானிய மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதுதான் நல்ல அரசின் அடையாளம் என்றார். புதிய இந்தியா கனவை நனவாக்குவதில் 2018 முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார். மின்சாரம் எட்டி பார்க்காத கிராமங்களுக்கும் மின்சார வசதியை அளித்து மோடி அரசு சாதனை படைத்துள்ளதாக புகழாரம் சூட்டினார். சிறுபான்மையினருக்கு சலுகைகளுக்கு மாறாக உரிமைகளை வழங்குவதே மோடி அரசின் லட்சியம் என்றார். விவசாயிகள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி ராம்நாத் தெரிவித்தார். ஹமாரா தேஷ் துனியா கா சப்ஸே யுவா தேஷ் ஹை. தேஷ் கே யுவா அப்னே சப்னே பூரே கர் சகே, ஸ்வரோஜ்கார் கர் சகே, இஸ்கே லியே மேரி சர்க்கார் ஸ்டார்ட் அப் இண்டியா, ஸ்டாண்ட் அப் இண்டியா, ஸ்கில் இண்டியா மிஷன், முத்ரா யோஜனா ஜெசே காரியக்ரம் சலா ரஹி ஹை. குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முப்படை வீரர்கள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி ஜனாதிபதி மாளிகையில் நடந்தது. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி, ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உள்ளிட்ட தலைவர்கள் முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வை பார்த்தனர். பஸ் கட்டணத்தை முழுவதுமாக திரும்பப் பெறக்கோரி சென்னை கொளத்தூரில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சாலை மறியல் நடந்தது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் என 1000க்கும் அதிகமானவர்கள் பேரணியாக சென்று மறியலில் ஈடுபட்டனர். தடைமீறி மறியல் செய்ததாக ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். பஸ் கட்டணத்தை முழுவதுமாக குறைக்கும் வரை போராட்டம் தொடரும் என ஸ்டாலின் கூறினார். முழுமையாக பேருந்து உயர்வு கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வற்புறுத்தி ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆக தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மறியல் போராட்ட அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேரத்தில் லட்சக்கணக்கானோர் இதில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், ஏன் பொதுமக்கள் இதில் பங்கேற்று தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதிமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கட்சி தலைமையகத்தில் நடந்தது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் விண்ணப்பங்களை தொண்டர்களிடம் வழங்கினர். அதன் பிறகு முதல்வர் கூறுகையில், பஸ் ஊழியர்களை போராட்டம் நடத்தும்படி தூண்டிவிட்ட ஸ்டாலின் தான் இன்று கட்டணத்தை குறைக்க போராட்டமும் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்க என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. உண்மையான நிலவரம் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்களும் ஆட்சியில் இருந்த பொழுது எவ்வளவு பாக்கி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது எவ்வளவு விலை உயர்ந்திருக்கு என்பதும் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே மனசாட்சி இருந்தால் அவர்களுக்கு நன்றாக தெரியும். போக்குவரத்து கழக தொழிலாளர்களை தூண்டிவிடுவதும் அவர்கள்தான். ஊதிய உயர்வு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதும் இந்த திமுக தொழிற்சங்கம் தோமுசா சங்கம்தான். இப்போ கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று போராடுவதும் அவர்கள்தான். உடன்குடி மின்திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுவிழா மற்றும் காலப்பணி உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்பரன்சிங் மூலம் மின்திட்டத்தை துவங்கி வைத்து பணி நியமன ஆணைகளை வழங்கினார். எரிசக்தி தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு 1,00,000 கோடி ரூபாய் செலவில் 15,700 மெகாவாட் திறன் கொண்ட மின்திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதல்வர் கூறினார். 6,200 மெகாவாட் அளவிற்கு மின் திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் கூடுதலாக 53,890 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9,300 மெகாவாட் அளவிற்கு புதிய மின் திட்டங்கள் நிறுவ
நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் உயர் அழுத்த மின்பாதை அமைப்பதில் இந்தியாவிலேயே முதல் இடத்தையும், துணை மின் நிலையங்களின் மின் திறனை அதிகப்படுத்துவதில் இந்தியாவிலேயே இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெட்ரோல் மற்றும் டீசலை GST வரி வரம்புக்குள் கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்தால் அதை தமிழக அரசு கடுமையாக எதிர்க்கும் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எந்த வரியும் மாநில உரிமைகளில் இருக்கின்ற வரி மத்திய அரசு எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம். முஸ்லிம் பெண்களின் உரிமையை பாதுகாக்கும் முத்தலாக் தடை மசோதாவை பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சியை தூண்டும் விதமாகவும் அனைத்து தரப்பு மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதாகவும் இருக்கும் என்றும் கூறினார். मैं आशा करता हूं और मैं देश के सभी राजनीतिक दलों को विनम्र आग्रह करता हूं कि इस सत्र में 3 तलाक महिलाओं के, विशेष करके मुस्लिम महिलाओं के हक की रक्षा करने वाले इस निर्णय को हम सब पारित करें और 2018 के नए वर्ष की एक उत्तम भेंट सौगात हमारी मुस्लिम महिलाओं को हम दें। ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள ராணுவ மையத்தின் மீது தாலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பயன்பட்ட ஆயுதங்கள் ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடியது என அமெரிக்காவுக்கான ஆப்கான் தூதர் மஜித் குரார் கூறியுள்ளார். இந்த ஆயுதங்களை பிரிட்டிஷ் கம்பெனியிடமிருந்து பாகிஸ்தான் ராணுவம் வாங்கி காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பாவுக்கும் ஆப்கானில் தாலிபான்களுக்கும் சப்ளை செய்வதாக குரார் குற்றம் சாட்டியுள்ளார். சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் தீபிகா படுகோனை நடித்த பத்மாவதி இந்தி படம் பல தடைகளை தாண்டி வெற்றி நடை போட்டு வருகிறது. ரிலீஸான முதல் 4 நாட்களில் பத்மாவத் 114 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. முதல் நாளில் வன்முறை போராட்டங்கள் காரணமாக 19 கோடி ரூபாயை வசூலானது. அடுத்த 3 நாட்களில் வசூல் கணிசமாக உயர்ந்தது. இளையராஜா ஐயர் போல் நடப்பதாக பாரதி ராஜா கூறிய கருத்திற்கு ஹெச் ராஜா பதிலளித்துள்ளார். ஐயர் என்றால் ஆசிரியர், மேன்மை கொண்டோர் என்றுதான் பொருள். ஆகவே இசைஞானி இளையராஜா ஏற்கனவே ஐயர்தான் என குறிப்பிட்டுள்ளார். அவர் புதிதாக முயற்சிப்பதாக கூறுவது புரிதலின்மையே என தெரிவித்துள்ளார். அரசு மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது. உலக நம்பிக்கை கழகம் வெளியிட்டுள்ள ஆண்டு அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. சீனா முதலிடத்திலும் இந்தோனேஷியா 2வது இடத்திலும் உள்ளது. பண மதிப்பிழப்பு, GST போன்றவை அமல்படுத்தப்பட்ட பிறகும் மோடி அரசு மீது அதிக இந்தியர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.